சைரா நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் நல்ல செயல்கள் இருக்கும்போது அதற்கு எதிராக நாம் ஏன் வாழ்க்கையில் அதை தேர்ந்தெடுக்கணும் அதையே நினச்சி வாழணும் வாழ்க்கையில் எதுக்கு பல விதமான சாபங்களையும் நம்ம தலையில் சுமந்துக்கணும் இதில் இருந்து விடுபடணும் வாழ்க்கையில் சாயப்பாவுடைய வழியில் நம்ம வாழணும் அதற்கு உண்டான வழிகள் என்ன எப்படின்றது தான் இந்த ஆடியோ உங்க வாழ்க்கையில நிறைய பேருக்கு சில பிரச்சனைகள் பேஸ் பண்ணி வாழ்க்கையில நிறைய சாபங்கள் கிடைச்சிருக்கும் அந்த சாபங்களை எப்படி வரமாக்குறது அப்படிதான் இந்த ஒரு ஆடியோ எல்லாத்தையும் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றுக்கு நூறு மாற்ற முடியும் இன்னைக்கு இருக்கிற ஏழ்மை நிலையில் இருந்து விடுதலை கிடைக்குமா அப்படின்னா இரநூறு சதவீத பாசிபிலிட்டி இருக்கு சாய்பாடோ பார்வையில் அவர் வந்து மிக பெரிய அற்புதமான ஒரு கடவுள் மனிதர் குரு நண்பன் அதையும் தாண்டி நம்மளுடைய சொந்த அப்பா நம்ம அப்பாவுக்கு பலம் எவ்வளோ அப்படின்றது நமக்கு தெரியும் பலம் வாய்ந்த அப்பாவோட குழந்தைங்க யாராவது வம்புக்கு இழுத்தா இன்னாருடைய புள்ள அப்படின்னு நினைச்சாவே யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு மனுஷனா விளங்குற சாயப்பா நம்மளுடைய கஷ்டங்களை மாத்துறதுக்கு உண்டான வழிகளை தீர்மானிக்காமலாம் இருந்திருப்பாரு அவரால் நிச்சயம் செய்ய முடியும் அப்புறம் ஏன் நம்ம பிரச்சனை தீரலை ஏன் சாபம் எதுவும் சொல்கிறாங்களே ஏன் அதை தீர்க்க முடியல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வாழ்க்கையில் போராடி போராடி நொந்து போய் இருக்கிற அப்படின்னு சொல்கிறவங்களும் ஏராளம் சந்தேகங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ புதுசாக நிறைய சாய்ராம்ஸ் வந்து நம்ம மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுறாங்க ஸோ சந்தோஷமான விஷயங்களே சில பேர் சொல்கிறாங்க நான் நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்துருக்கேன் அதில் நிறைய சாபங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பரிகாரமாக சொல்கிறாங்க அந்த பரிகாரத்தை நான் பல விதத்துலையும் செஞ்சிட்டேன் ஆனால் அதில் இருந்து என்னால் மீண்டு வரவே முடியல இதற்கு உங்களோட பதில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க முன்னோர்கள் செய்த பாவங்கள் அப்படின்னு இன்னொருத்தவங்க தெளிவாக சொல்லியிருந்தாங்க உங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் விளைவு தான் உங்களுக்கு அது வந்து நிற்குது அப்படின்னும் சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ தொடர்ந்து சில விஷயங்கள் முடியவே முடியாது நினச்சி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ள வந்துச்சு முடியாது அப்படின்ற ஒரு இடத்துல முடியுன்றது தானே கடவுளுடைய சித்தாந்தமாக இருக்கும் மனிதனால் முடியாததை கடவுளால் முடியும் இது வந்து எல்லா மதத்திலையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு தத்துவம் ஒரு ரகசியம் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம் நம்மளால் முடியாத ஒரு விஷயத்தை எந்த ஒரு மனுஷனாவது முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனுஷனை நம்ம தொடர்பு கொள்ளுவோம் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு சில விஷயங்கள் சொல்றதுக்கு தயாரா இருப்பாங்க அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம போய் நிற்போம் எங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுங்க என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இங்கேயும் சில விஷயங்கள் இருக்கு இது மனிதரால் சொல்லப்பட்ட விஷயம் கிடையாது இது சாயப்பாவில் சொல்லப்பட்ட மிகப்பெரிய விஷயம் உங்களுக்கு மட்டும் சாபம் கிடையாதுங்க சாபம் அப்படின்றது கர்ம வினைகள் ஸோ முன்னோர்கள் செய்த பாவத்துக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்றத முதல்ல நீங்க தீர்மானிங்க அவங்கவுங்க தலைவலி அவங்களுக்கே அவங்கவுங்களோட பசியும் அவங்களுக்கே முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் பண்ணாங்கன்னா அது அவங்களோட போயிடுச்சு அவங்க கர்மாக்கள் அது அவங்க கருமாக்கள் நமக்கு எப்படி சேரும் இப்போ ஒரு சில இடத்துல கடன் கொடுத்துருப்பாங்க வாங்கியிருப்பாங்க கடன் வாங்கினவங்க திடீர்னு இறந்து போயிடுவாங்க தடங்காரம் முடிஞ்ச அளவுக்கு வசூல் பண்ணுவாங்க இல்லைன்னா நம்ம வந்து அதுக்கு உண்டான முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் விட்டு நம்ம வந்து கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணலாம் உங்கள் சம்மதம் இல்லாமல் தான் அவங்க வாங்கியிருக்காங்க அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து தடுக்க பார்க்கலாம் அது நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது அது வேற விஷயம் ஸோ நம்மளுடைய கர்மாக்களம் தானே நம்ம அனுபவிக்கணும் எப்படி முன்னோர்கள் கர்மாக்களை நம்ம அனுபவிக்க முடியும் அப்படின்ற ஒரு வாதத்தை தயவு செய்து விட்டுடுங்க ஏன்னா நானும் பல வருஷங்களுக்கு முன்னாடி அப்படி தான் யோசித்தேன் நம்ம செஞ்ச பாவம் இது இல்லை இது முன்னோர்கள் செஞ்ச பாவத்தால் வந்த வினதா அதனால தான் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னதால் அதை நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணேன் அப்போ எனக்கு முன்னோர்கள் மேலே மதிப்பு மரியாதை போயிட்டு அவங்க மேலே கோபமும் ஆத்திரமும் வந்தது என்னடா இப்படி பாவத்தை பண்ணிட்டு நான் வந்து இதை கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான விளைவுகள் சாயப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது கர்மாக்கள்ன்றது அவங்கவுங்களுடைய விஷயங்கள் அவங்கவுங்க கர்மாவை அவங்கவுங்க தான் அனுபவிக்கணும் அடுத்தவங்க கர்மாவை நம்ம அனுபவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதுக்கு உண்டான வழிகளே இல்லை இங்கே ஏன்னா பிறவி மாறுது ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஒவ்வொரு விதமான பிறவிகளை நம்ம எடுக்கிறோம் ஒருத்தர் இடத்துல மனுஷப்பிறவியாக எடுக்கிறோம் சில இடத்துல மிருகப்பிரவியாக எடுக்கிறோம் சில இடத்துல பறவைகளாக எடுக்கிறோம் அப்படி இருக்கும்போது முன்னோர்கள் செஞ்ச பாவத்துக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நம்ம செஞ்சதை தான் நமக்கு இருக்கோம் ஓகே அதை முதல்ல கிளியர் பண்ணுங்கள் ஏன்னா பழி சொற்களை அடுத்தவங்க மேலே சுமத்தி நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் வீணான வாழ்க்கை அதுக்கு காரணம் நான் தான் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்துருச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டீங்க இந்த தோல்விக்கு காரணம் நானே அப்படின்னு நிற்கிறவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க அப்போ இந்த பாவத்துக்கு காரணம் நானே அதனால தான் வாழ்க்கையில் கஷ்டப்பட வேண்டிய நிலை ஏன்னா அனுபவிச்சு தானே ஆகணும் அதனால் அனுபவிப்பேன் அப்படின்னு நிற்கிறவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க உயர்றாங்க கடவுளோட மனசில் இடம் பிடிக்கிறாங்க கடவுளோட மனசில் இடம் பிடிக்க சொன்னால் மனுஷங்களோட மனசில் இடம் இருக்கோம் மனிதர்களோட மனத்தில் இடம் பிடிக்கிறது தப்பே கிடையாது ஆனால் முதல் ஆளாக கடவுளுடைய மனசில் தான் நம்ம இடம் பிடிக்கணும் அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்கள் இதயத்தில் வேற வேற கோணத்துல நீங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வாழ்க்கையில பயன்படாமலே போய்டுன்றத மறந்துடாதீங்க வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு பயன்படணும் பயன்பட்டாதான் வாழ்க்கை எந்த ஒரு செயலும் நமக்கே பயன்படாதப்போ அடுத்தவங்களுக்கு பயன்படவா போகுது அப்போ தேவையில்லாத பழிகளை அடுத்தவங்க மேல சமத்துறதை விட்டுட்டு இந்த பாவத்துக்கு காரணம் நான் பரிகாரத்தை நான் தான் செய்யணும் இதுதான் ஸ்பெஷல் பரிகாரம் இதுதான் ஒரு பெரிய மிகப்பெரிய ஸ்பெஷல் பரிகாரம் உங்க சுத்தமாக வைங்க முதல்ல உங்க மனசை சுத்தப்படுத்துங்க முதல் வேலையா செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடங்களுக்கு அதன் மூலமா வர சாபத்துக்கு காரணம் நான் போன ஜென்மத்திலயோ இந்த ஜென்மத்திலையும் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அதற்காக என்னை மன்னியங்கள் சொல்லி கிட்ட கேளுங்க அதான் நம்மளே சொல்லிடுமே தெரிஞ்சோ தெரியாமலோ ஆனால் மனதுருங்க கேட்கணும் மறுபடியும் தப்பான வழிகள சாயப்பாட குழந்தைங்க போயிடவே கூடாது அதுலேயும் நீங்க தெளிவுப்படுத்தணும் அந்த தெளிவுபடுத்துகிறத வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஒரு வழியாக நினச்சி அதை ஒரு புனிதமாக நினச்சி வாழணும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம இன்றைக்கே ஏன் ஆரம்பிக்கக்கூடாது இதுக்கு ஏதாவது நல்ல நேரம் பார்க்கணுமா அப்படியே நல்ல நேரம் பார்த்தாலும் இது தானே நல்ல சரியான நேரம் இந்த இடத்துல என்ன நீங்கள் கேட்டாலும் என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் சாயப்பா கொடுப்பார் அப்படின்றத நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுறேன் ஸோ அதனால் இஸ் எ குட் டைம் அது எக்ஸலண்ட்டான டைம் நீங்கள் எந்த நேரம் வேணாலும் கேளுங்க எந்த நேரத்தில் கேட்டாலும் உங்கள் மனசில் இது பதியுதா இதுவே உங்களுக்கு சரியான சந்தர்ப்பம் உங்கள் வாழ்க்கையில் இனிமே நான் புனிதமான வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறேன் என் வாழ்க்கையில் நடந்த அத்தனை தடங்களுக்கும் சாபத்துக்கும் காரணம் நான் செஞ்ச கெட்ட விஷயங்கள் மூலமாகவே அதை நான் சரி பண்ணுவேன் இனிமே அது மாதிரியான விஷயங்களை நான் என்றைக்கும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் போனதை பத்தி கவலைப்பட மாட்டேன் யாரு மேலேயே எந்த பழியையும் சுமத்த மாட்டேன் அப்படி நான் யாரார் மேல பழியை சுமத்தி இருக்கேனோ மனசார அவங்க கிட்ட இதயபூர்வமா நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க மனசை முதல்ல சுத்தப்படுத்துங்க அதுக்கப்புறம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க இந்த ஒரு மிக பெரிய ரகசியத்தை எனக்கு தெரிவித்த உமக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்கள் சில விஷயங்கள் சில உண்மைகள் புரியாமலே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதால தான் வாழ்க்கை கடைசி வரைக்கும் புரிய மாட்டேங்குது எப்போதான் புரியும்னு சாயப்பா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கார் ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் புரியாமலே நம்ம வந்து ஆடுறோம் பாடுறோம் ஓடுறோம் புரிஞ்சு ஆட்டம் போடுங்க ஓட்டம் ஓடுங்க பாட்டு பாடுங்க தப்பே கிடையாது புரியாமல் எது செஞ்சாலும் வாழ்க்கையில் எந்த ஒரு நிறைவையும் தராது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அப்போ பண்ண பாவத்துக்கு உண்டான பரிகாரம் முதல்ல உங்கள் இதயத்தை சுத்தப்படுத்தணும் எல்லா தப்புக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்றத ஒத்துக்கணும் இனி வாழ்க்கையில் எந்த தப்பும் பண்ணக்கூடாது இது மட்டுமா இது மட்டும் செஞ்சால் போதுமா இதுதான் வாழ்க்கையில் முதல் படி ரெண்டாம் படி மொத்தம் மூணு படி வச்சுக்கலாம் ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன பண்ணணும் நம்ம குடும்பத்தை நம்மளை நம்பி இருக்கிற குடும்பத்தை அதற்கு உண்டான கடமைகளை சீரம் சிறப்புமாக செய்யணும் தவ வாழ்க்கை வாழ்ந்ததை விட உயர்ந்ததை மனித வாழ்க்கையில் இல்லறத்தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லறத்தான் வாழ்க்கை வந்து தவ வாழ்க்கையை விட சிறப்பான ஒரு வாழ்க்கையா ஏன்னா தவம் செய்கிறவங்களுக்கு வேறு எந்த இதுவும் இல்லை கடவுளை சிந்தி சிந்திக்கிறது மட்டும்தான் அவங்க வேலை ஆனால் இல்லைறத்தான் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய கடமைகள் இருக்குது தன்னை நம்பி வந்தவங்களை காப்பாற்றணும் சொசைட்டிக்கு நல்ல விஷயங்கள் செய்யணும் தான் குடும்பத்துக்கு உழைக்கணும் அந்த உழைப்பு நேர்மையாக இருக்கணும் அது கடவுள் ஆசீர்வாதம் பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு இடத்துலையும் மாய வலையில் அந்த மாட்டிக்கவே கூடாது எத்தனை வழிகளை இருந்து கடவுளுடைய சிந்தனையோடு அவன் செயல்படணும் இன்றைக்கி இல்லறத்தானோட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்றத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு கரடு முரடாக இருக்கணும் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை அது மாதிரி நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அதுதான வாழ்க்கையில் வாழ முடியும் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன வாழ்க்கை கரடு முருடான பாதை அதில் இயல்பாக வாழவே முடியாத அளவுக்கு இன்றைக்கி உலகம் பின்னான்னு போகுது கொரோனா வரதுக்கு முன்னாடி இருந்ததை விட நிலைமை இன்னைக்கு மோசம் அப்படின்ற ஒரு கட்டத்தில் நம்ம தள்ளப்பட்டு இருக்கோம் அப்போது இல்லறத்தானோட வாழ்க்கைன்றது ரொம்ப டஃப் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸி ஏன்னா இதில் எல்லா சந்தோஷமும் கிடைக்குது எல்லா சந்தோஷமும் நீங்கள் கடவுளுக்காக நேரத்தை ஒதுக்கலாம் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கலாம் சந்தோஷத்துக்காக நேரத்தை ஒதுக்கலாம் வெளியில் போகலாம் எங்கே வேணாலும் வரலாம் போலாம் இதில் நல்லதும் இருக்குது ஆனால் நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமான ஒரு இடத்துக்கு போகலாம் இல்லையா அப்போது ரெண்டாவது ஸ்டேஜ் உங்கள் குடும்பத்தை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும் குறையில்லாத அளவுக்கு உங்கள் குடும்பத்தை கவனிச்சுக்கணும் குடும்பத்தை தாண்டி உங்களோட சொந்த பந்தங்கள் அவங்கள கவனிச்சுக்க வேண்டிய மிக பெரிய முக்கிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு யாருக்கும் எந்த விதமான கடும் சொற்களும் சொல்லக்கூடாது யாருடைய மனசையை காயப்படுத்துகிற அளவுக்கு நடந்துக்க கூடாது ஸோ இதெல்லாம் ரெண்டாவது ஸ்டேஜ் முதல் ஸ்டேஜ் தப்பை உணர்ந்து நம்ம வாழ்க்கையை வழி கொடுத்த வாழ்க்கையை வா கொடுத்த சாயப்பாவுக்கு தேங்க்ஸ் பண்ணுறோம் ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து நம்ம கடமைகளை சீரம் சிறப்புமாக செய்கிறோம் இந்த கடமைகளை செய்யும்போது வரக்கூடிய வழிகளை தாங்கணும் அது எப்படி தாங்க முடியும் சாயப்பாவுக்கு நேரத்தை ஒதுக்கணும் அதுதான் உங்களுக்கு மூணாவது ஸ்டேஜில் சொல்ல போகிறேன் ஸோ இத்தனை வழிகளை இத்தனை கொடுமைகளையும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தாங்கி 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 போகிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நிமிர்ந்து வாழ்வீங்க கஷ்டப்பட்டவங்க தான் எனக்கு வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்க ஈஸியாக கிடச்சது எல்லாம் ஈஸியாகவே போயிடுச்சு கஷ்டப்பட்டு வர்றது தான் நிலையாக நிற்குது அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம உருவாக்குறது அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் எந்த இடத்துலையும் அசைக்கவே முடியாது அந்த அளவுக்கு மாபெரும் கோட்டை நம்ம கஷ்டப்பட்டு கட்டி வச்சால் மட்டுமே இல்லைன்னா அது என்னைக்கா இருந்தாலும் நமக்கு சொந்த இல்லை அப்படின்றத நினச்சிக்கோங்க மூணாவது ஸ்டேஜ் நம்ம வாழ்க்கையில் இத்தனையும் கொடுத்து நம்ம வாழ்க்கையை ஒரு வெற்றிகரமான பாதையில் கொண்டு போகிற கடவுளுக்கு நம்ம தேங்க்ஸ் பண்ணணும் நம்ம சாய்பாவுக்கு முழுக்க முழுக்க டெடிக்கேஷனாக இருக்கணும் டெடிக்கேஷனை இருபத்தி நாலு மணி நேரமும் ஆரத்தி எடுத்துக்கிட்டு சச்சரிதம் படிச்சுக்கிட்டு கிடையாதுங்க ஒரு நாளைக்கு ஒன் அவர் அந்த நேரத்தை பொன்னான நேரத்தை அவர் கூட மனசார செலவு பண்றதா நினச்சி ஒதுக்கி அவரை சந்தோஷப்படுத்தணும் சாயப்பா கிட்ட இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்காதீங்க சந்தோஷமா இருக்கணும் சொல்லி கேட்காதீங்க நீ சந்தோஷமா இருக்க நான் என்ன செய்யணும்னு கேளுங்க இதுவரைக்கும் நம்ம கடவுளை வணங்கினதெல்லாம் போதும் இனி வணங்க வேண்டிய முறை வேற முறை அவரை கடவுள் கிடையாது அவர் நம்மளுடைய அப்பா எந்த ஒரு கடவுளையும் கடவுளோட பெயரை சொல்லி தயவு செய்து கூப்பிடாதீங்க அந்த கடவுளுக்கு ஒரு ஒரு உறவை உருவாக்குங்க சிவனை அப்பான்னு கூப்பிடுங்க பார்வதி அம்மான்னு கூப்பிடுங்க முருகாவை அண்ணான்னு கூப்பிடுங்க விநாயகரை பெரிய அண்ணன் முருகரை சின்ன அண்ணன் எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள் உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகும் முருகா காப்பாற்று விநாயகா காப்பாற்று சிவனே காப்பாற்று அந்த மாதிரி பேர்களை கூப்பிட்றதுக்கு பதிலாக தப்பு ஒன்றும் கிடையாது ஏன்னால் நம்ம இந்து மதத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மனசார உருகுனாவே போதும் நீ எந்த பேரை வேணாம்னு சொல்லி கூப்பிடலாம்னு சொல்லிவிடுவாங்க அதுதான் நம்ம ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதை நம்ம உறவு முறையை கூப்பிடும்போது அதில் வந்து ஒரு சந்தோஷம் பொங்கும் சாயப்பாவை சாயப்பா சாய்பாபா சாய்பாபான்னு கூப்பிட்டாவே எனக்கு என்னமோ பண்ணும் பெருசாக ஒன்றும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் அவரை சாயப்பான்னு சொல்லி கூப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு லவ் வேற லெவலில் இருக்கும் நம்ம அது மாதிரி நம்ம வந்து எல்லா கடவுளையும் ஒரு உறவு முறை வச்சு கூப்பிடுங்க அம்மா அப்பா அண்ணா தம்பி எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க ஸோ அது மாதிரி ஒரு உறவு முறையோட நம்ம வந்து அவர்கிட்ட பேசணும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நீங்கள் ஒதுக்குறீங்க அந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் சச்சிரதம் படிக்கிறீங்க ஆரத்தி எடுக்கிறீங்க மெடிடேஷன் பண்ணுறீங்க பிரணாயமும் இதெல்லாம் ஒன் ஹவர் ஓகே அதுக்கப்புறம் பண்ண எதுவும் நினைக்கவே வேண்டாமா அப்படின்னு நீங்கள் கேட்கவே வேண்டாம் நினைக்கணும் வெளியில் போகும்போது கேஷ்வலாக அவர்கிட்ட பேசிகிட்டே போங்க சும்மா தான் அதுக்கு பேசினேன்னா இருபத்தி மாதிரி பேசிகிட்டே இருக்க வேண்டாம் சரி ஓகே சாய்ப்பா இங்கே போகிறோம் நல்லபடியாக முடிக்கணும் அவ்வளோதான் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸில் போய் உட்காறீங்க அப்பா நல்லபடியா வந்தாச்சு அப்பா அடுத்தது நல்லபடியாக ஒர்க் பண்ண போற அடுத்தது சாப்பிட போகிற அடுத்தது இது மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் ஒரு மனுஷன் அதிகமாக நினைக்க 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 சாய்ப்பாவை பிரார்த்தனை பண்றா சாய் நாமம் சொல்றாங்கன்னு சொல்றாங்க இல்லையா நம்ம சாய்மா நாமம்லாம் வேண்டாம் சாய் நாமத்துக்கு பதிலாக அவர் கூட பேசிக்கிட்டே இருக்கிற நாமத்தை பண்ணலாமே ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் சொல்லுங்க ஆனால் இதை விட பவர்ஃபுல் மானசீகமாக பேசுகிறது நான் இது வரைக்கும் ஓம் சாய்ராம் சொல்லி ஒன்பது தடவை கூட சொன்னது கிடையாது உட்காந்து எழுதுறது கிடையவே கிடையாது அப்புறம் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு என்னமோ இருபத்தி நாலு மணி நேரமும் அவர் கூடவே இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் நான் வந்து இப்போது நாற்பது நிமிஷம் பேசுகிறேன் ஸோ அவர் கூட இருக்கேண்ணா அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கிற கமெண்ட்ஸை நான் படிக்கிறேன் அப்போ அவர் கூட இருக்கேண்ணா அப்புறம் வாட்ஸ்அப்பில் சில ரிப்ளை பண்ணுறேன் மெயிலில் ரிப்ளை பண்ணுறேன் அவர் கூட இருக்கேண்ணா ஸோ இது மாதிரி அப்போ நீங்களும் உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய அன்றாட ரொட்டேஷனான ஒர்க்ஸெல்லாம் இருக்கும்ல அந்த ஒர்க்கெல்லாம் நடக்கும்போது அவரை பேஸ் பண்ணி நினச்சிக்கோங்க அவர் தான் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க ஏ ஆஃபீஸ்க்கு போ தண்ணிக்குடி பார்த்து மெதுவாக போ இதெல்லாம் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி நடக்குதுன்னு நினச்சிக்கோங்க நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோமா சாய்ப்பா நல்லபடியாக வந்துட்டோம் அப்படி நினச்சிக்கிட்டே இருங்க ஸோ அப்போ வந்து உங்களுக்குள்ள ஒரு மிக பெரிய ஒரு பாதுகாப்பு உணர்வு உங்களுக்குள்ளே வரும் இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய பேர் அந்த பாதுகாப்பு இல்லாமல் கஷ்டப்படுற மாதிரி ஃபீல் பண்ணோம் எத்தனையோ பேர் நம்ம கூட இருப்பாங்க ஆனால் ஒரு இன்செக்யூர்டான ஒரு லைஃப் நமக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம் பாதுகாப்பற்ற தன்மையோட வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் இருந்தும் எப்படி பாதுகாப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னா மன நிறைவு கிடைக்கல சில கடமைகளை சரியாக செய்ய முடியல அதனுடைய பயம் அதனுடைய தாக்கம் ஸோ பாதுகாப்பு அற்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கு நம்ம வந்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது நம்ம கடமை அல்லவா அப்போ அந்த இடத்துல இவரை உள்ளத்துக்கு தூக்கி போட்டுட்டீங்கன்னா உங்க கடமை நல்லபடியாக செஞ்சிடலாம் நான் வந்து லெவன் ஓ கிளாக் ஆஃபீஸ் போகணும் போகலனா சாயப்பா திட்டுவாங்க சாயப்பா கோவப்படுவார் மறுபடியும் ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே ஆஃபீஸ் போகணும் இல்லைன்னா சாயப்பா திட்டுவாங்க என்னையும் நான் நல்லா பார்த்துக்கணும் எல்லாரையும் நான் நல்லா பார்த்துக்கணும் அந்த மிக பெரிய பொறுப்பு சாய்ப்பா நமக்கு கொடுத்ததுன்னு நினச்சி நான் ஃபீல் பண்ணுறேன் அது வந்து மூணாவது பாயிண்ட் அப்போ இந்த மூணு பாயிண்ட்டையும் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னாவே வாழ்க்கையில் முக்கால்வாசி இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம் மீதி கால்வாசி பிளான் பண்ணியாச்சு போகிற பாதையும் தெரிஞ்சிருச்சு எந்த வாகனத்தில் போகணுன்னு முடிவு பண்ணியாச்சு எத்தனை மணி நேரத்தில் ரீச் ஆகணும் நம்ம ஃபைனல் பண்ணிட்டோம் இனி நமக்கு குழப்பம் வரும் நம்ம ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம் பிளான் பண்ணாமல் பண்ணுவோம்மா வாங்க அப்படியே போய் ஏறிக்கலாம் அப்படின்னு ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம பிளான் பண்ணுவோம் ஒரு எட்டு மணிக்கு போகலாம் பஸ் ஸ்டாண்டு போகலாம் ஒரு ஒரு மணி நேரம் பஸ் ஸ்டாண்டில் போய் சேர்ந்துலாம் ஒன்பது மணிக்கு பஸ் பிடிக்கலாம் ஆறு மணி சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகும் அங்கே போய் ரீச் ஆகிடலாம் அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி போனால் ஒரு அஞ்சு அஞ்சரைக்கே வந்துடுவோம் இது வந்து நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணுவோம் ஸோ பிளான் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியாக போய்டும் ஆனால் எதுவுமே பண்ணாமல் அங்கே போய் நின்னோம் அப்படின்னா எத்தனை மணிக்கு போகிறோம் எத்தனை மணிக்கு வரோம் சில பேர்கிட்ட சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம சொல்லி ஆகணும் அப்போ தான் அவங்க ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க இதெல்லாம் நம்ம செய்யணுமா இல்லையா அப்போது இந்த இடத்துல அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் முடிவாயிடுச்சு நீங்கள் என்ன செய்ய வேண்டியது எழுபத்தஞ்சு சதவீதத்தை நம்ம வந்து முடிச்சிட்டோம் வாழ்க்கையில் தெளிவு கிடைச்சிடுச்சு இத்தனை நாள் நமக்கு தெளிவு கிடைக்கல நம்ம ஏன் இவ்வளோ பாவத்தை வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சி நினச்சி அதுவே நினச்சி அப்படியே ஆயிட்டோம் கடைசி வரைக்கும் லாஸ்ட்டு வரைக்கும் அப்போ தெளிவே இல்லை நமக்கு இப்போ நமக்குள்ளே ஒரு தெளிவு கிடைச்சிடுச்சு எல்லாத்துக்கும் காரணம் யார் பக்கத்து வீட்டுக்காரங்களா எதிர் வீட்டுக்காரங்களா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன இடைஞ்சல்கள் வந்தாலும் சரி உங்கள் மேலே தப்பே இல்லாமல் ஒரு இடைஞ்சல்கள் வலுக்கட்டாயமாக வருதா அந்த இடத்த நினச்சி ஒரு விஷயத்த நம்பிக்கையோடு இருங்க இது நான் பண்ண பாவம் அதனால தான் இது வந்திருக்குது கண்டிப்பாக சாயப்பாவுடைய துணையோட நான் இதை ஜெயிப்பேன் உறுதியோட வெல்லுவ சாய்பாவுக்கு பெருமை சேர்க்குற அளவுக்கு நான் வாழ்வேன் அப்படின்ற ஒரு கட்டத்தை நோக்கி நம்ம போனாதான் அந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சமோ ஒரு வெற்றியோ நமக்கு கிடைக்குன்றதை மறக்காதீங்க ஏன்னா ஜென்ரலாக வந்து இந்த விஷயம் தெரியல அப்படின்னா நம்ம மேலே வந்து ஒரு பரிதாபம் வந்துடும் நம்ம மேல என்னைக்குமே நீங்களும் உங்க மேல பரிதாபப்படக்கூடாது அடுத்தவங்களும் பரிதாபப்படுற அளவுக்கு நடந்துக்கவும் கூடாது ஏன்னா சாய்பாவோட குழந்தைங்க வந்து ராஜா வீட்டு குட்டிகள் நம்மளுடைய அப்பா வந்து பெரிய ராஜா ராஜாவுக்கு பிறந்தவங்க நம்ம நம்ம வம்சம் மிக பெரிய வம்சம் இப்போதைக்கு வேணா வேஷங்கள் மாறி இருக்கலாம் ஆனால் உண்மையான வேஷம் இது கிடையாது உண்மையான வேஷம் வேற வேஷம் இது வந்து சாதாரண வேஷம் இது வந்து இந்த ஃபேமிலி சுச்சுவேஷன் ராமர் வந்து வனவாசம் போகும்போது ராமர் சீத லக்ஷ்மன் லக்ஷ்மணன் இவங்கெல்லாம் வனவாசம் போகும்போது எப்படி இருந்தாங்க அந்த மாதிரியான கட்டத்தில் தான் நம்ம இருக்கோம் மறுபடியும் வனவாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருந்தாங்க ராஜ கம்பீரமா அதுதான் நம்ம இங்க இருக்கிற எல்லாருமே ராஜாக்கள் தான் அன்பே சாயில ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நாடு இருக்கிற மாதிரி தான் கணக்கு அதனால இந்த வேஷம் வந்து ராமர் போட்டிருந்தது அந்த வனவாசம் போன டைம்ல இருந்தது அதுதான் நமக்கு இப்போ அப்போ வனவாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதிர்காலம் இருக்கான்னா இருக்கு அந்த ரா இந்த எதிர்காலம் எப்படி ராஜ வம்சம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லையா ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கையை நினச்சி வாழணும் அப்போ தான் சாய்பாவுக்கு வந்து நமக்கு உதவி செய்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் நம்ம அவரையே கஷ்டப்படுத்துகிறோம் அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை புரிஞ்சிக்காமல் நம்மளாக ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கிறோம் சில சாய்ராம்சனுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் ஏமா வாழ்க்கையில் உங்களுக்கு இவ்வளோ பெரிய தோல்வி அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க சாய்ப்பா வந்து ஒரு மெசேஜ் பார்த்தேங்க அந்த இடத்துல நான் ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன் அந்த குழப்பத்தில் இருக்கும்போது எனக்கு அது மாதிரியான மெசேஜ் கிடச்சிது நான் உடனே அவர் சொன்னார் நினைச்சு நான் வாழ்க்கையில் அந்த தப்பை பண்ணிட்டேங்கன்றாங்க அப்போ தான் சொன்னேன் ஏமா தப்புன்னு உங்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுதுண்ணா முன்னாடியே ஏன் தெரியல அப்படின்னும்போது அவங்க சொல்கிறாங்க இல்லைங்க அப்புறம் ஏங்க என் கண்ணுக்கு இந்த விஷயம் வரணும் அப்படின்னாங்க அம்மா கண்ணுக்கு வரணுன்றது ஓகே ஆனால் நம்ம கண் எதுவும் சொல்லுவாங்க பனைமரத்துக்கு கீழே பாலை குடித்தாலும் அதை கல்லுன்னு தான் சொல்லுவாங்களாம் ஏன்னா மக்களுடைய கண்ணு அது மாதிரியான கண் ஸோ நம்ம கண்ணும் சில இடத்துல பொய் பேசுது நமக்கு என்ன சாதகமாக இருக்குமோ அதை மட்டும்தான் நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அதனாலதான் நம்ம பண்ணக்குது கெட்டதெல்லாம் நல்லதாக நம்ம நினைக்கிறோம் ஆனா அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் வரும்போதுதான் இது கெட்டதுன்னு நினைக்கிற புத்தியே நமக்கு வருது அப்ப இந்த புத்தி அந்த இடத்துல இருந்திருந்தா இந்நேரம் நம்ம எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்றது யாரும் மறந்து போயிடுறோம் அப்பதான் தான் கிட்ட கேட்ட ஒரு சில கேள்விகள் சரி ஓகே நீங்கள் எல்லாமே கரெக்டு தான்மா சொல்கிறீங்க அப்போ அவங்களுடைய ஒவ்வொரு லைஃப்பில் இருக்கக்கூடிய கேள்விகள் கேட்க கேட்க அவங்க பதில்கள் சொல்ல சொல்ல ஒரு அநியாயத்துக்கு சில மக்கள் அவங்க மனசை போட்டு குழப்பி அதனால் தப்பான முடிவை எடுத்து இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை போன அளவில் அவங்க கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அவ யோசிச்சு பாருங்கள் சாயப்பாவா அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்த சொன்னாங்க அப்ப அவங்க சொன்ன வார்த்தைக்கு எதை வச்சு நீங்க சொன்னீங்கன்னதுக்கு அப்புறம் அதை வச்சு சொன்னாங்க அப்ப அதுக்கு நான் சொன்னேன் ஏமா உங்க கண்ணுக்கு இது இப்படி தெரியுது ஆனா என் கண்ணுக்கு இப்படிதானே தெரியுது இப்ப ஏன் கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயம் உங்க கண்ணுக்கு ஒரே மாதிரி தெரியுதா இல்லையே இப்ப டெஃபனேஷன் கான்செப்ட் ஒண்ணுதான் ஆனா மீனிங்ஸ் வேறையா போகுது அதனால் இனிமேலாவது அந்த மாதிரியான தப்பான விஷயங்களை முடிவெடுக்காம எது நல்ல விஷயம் எது நேர்மையின் நேர்மையாக இருக்குதா அந்த இடத்துல அதை யோசித்து பார்த்து அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்க ஏன்னா வாழ்க்கைன்றது விளையாட்டு கிடையாதுங்க விளையாட்டு கிடையாது ஒவ்வொரு இடத்துல இப்படி விளாண்டு விளாந்து விளையாண்டு தான் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கோம் வாழ்க்கை அதுக்காக சீரியஸாக பார்க்கணுமா அதுவும் இல்லை இயல்பாக இருங்க என்ன கிடைச்சிருக்குதோ அதை சந்தோஷமா எடுத்துக்கோங்க அதுதான் வாழ்க்கை அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான் சாயப்பா நம்மளை தேடி வந்திருக்காங்க இந்த இடத்துல சாயப்பாவோட பேச்சை கேட்காம நம்ம பாட்டுக்கு ஒரு விஷயத்த பண்ணோம்னா அது எவ்வளோ பெரிய ஆபத்துல முடியும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க இப்பவும் ஒண்ணு கெட்டு போயிடல இப்பவும் ஒன்றும் கெட்டு போயிடல உயிர் இருக்கிற வழிக்கு வாழ்றதுக்கு உண்டான வழிகள் என்னென்ன இருக்குது யோசிச்சு பாருங்க எந்த மனசை நம்ம கஷ்டப்படுத்தணுமோ அந்த மனசுகிட்ட மறுபடியும் பேசி பாருங்க தப்பே கிடையாது இது வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்கள் சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து அநியாயமா நடந்துக்கிட்டேன் நியாயமாக நடந்திருந்தது என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் ஸோ எங்கே நீங்கள் அநியாயமாக நடந்தீங்களோ அங்கே அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு கேட்கிறவன்தான் மனுஷன் மன்னிக்க கொடுக்கிறவனும் மண் மனுஷன் காலங்கள் கெட்டு போகலை காலங்கள் விரயம் ஆகல ஈகோ மட்டும் பார்க்காதீங்க ஈகோ பார்த்து 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 தான் நம்ம சில அடிப்படை கான்செப்டே மறந்துட்டோம் அந்த ஈகோயிசம் வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் வருதோ அவங்களோட வாழ்க்கையே நினைச்சு பார்க்க முடியாத அளவுல தான் இங்க போயிட்டு இருக்குது எதுக்காக நம்ம நல்ல விஷயங்களை வச்சுக்கிட்டு கெட்ட விஷயங்களை கையில் எடுத்துட்டு யாரை சாதிக்க என்ன சாதிக்க போறோம் அதனால எங்க நீங்க வந்து ஏன்னா வாழ்க்கையில் நம்ம பண்ண பாவம்னு சொல்றோம் இல்லையா அந்த பாவத்தை மேலும் மேலும் சேர்த்துக்காம அந்த பாவத்தை குறைக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்கள் எங்கே நீங்கள் தப்பு பண்ணீங்களோ அந்த இடத்துல மறுபடியும் உங்ககிட்ட பேசுங்கள் நான் ஏதாவது தப்பு பண்ணி இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க என் பாவங்களோட என் வாழ்க்கையை வாழ முடியாது என்னை மன்னியுங்கள் அப்படின்னு கேளுங்க மன்னிச்சா அவங்க பாவம் மன்னிக்கப்படுமா அவர் மன்னிச்சாதான் என் பாவங்கள் மன்னிக்கப்படுமான்னு அடுத்த கேள்வி நீங்க நீங்கள் கேட்கலாம் அதுக்கு அவசியமே கிடையாது நீங்க மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சாவே அவங்க மன்னிக்கலனாலும் உங்களுக்கு அந்த மன்னிப்பு வழங்கப்பட்டது அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் பாவங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு உண்டான பரிகாரத்தை இங்கே இருந்து தேடுங்க வேறு எங்கேருந்து தேடாதீங்க ஒருவேளை அவங்க யாராவது உயிரோட இல்லை உங்ககிட்ட தொடர்பில் இல்லை அப்படின்னா மனப்பூர்வமாக மன்னிப்பு கேளுங்க அது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு வழிகளை கொடுக்கும் ஸோ பாவங்கள் குறையணும் உழைச்சா முன்னேற முடியும் பாவங்கள் குறைஞ்சா முன்னேற முடியும் எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்றோமா இல்லையா அப்போ பாவங்கள் குறைஞ்சிச்சின்னா தானே அப்பாவுடைய ஆசீர்வாதம் முழுக்க முழுக்க வரும் சாயோட சாயப்பாடு குழந்தைங்களுக்கு அப்போ அதுக்கு உண்டான வழிகளை தயார் பண்ணுங்க ஒரு தெளிவான சிந்தனை ஒரு கிடைக்கும் அதை வச்சு நம்ம அழகாக வாழ்ந்துட்டு போயிடலாம் அழகான வாழ்க்கை வாழலாம் ஏன் வந்து இந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதில் தேவையில்லாத சிந்தனைகளை மனசில் சுமந்து நம்ம வாழணும் அப்படிப்பட்ட வாழ்க்கை என்னைக்காவது பயன் தருமா ஒரு இடத்துலையுமே அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு காலமாக போய்டும் அந்த கஷ்டமான காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னா அந்த கஷ்டமான காலத்தை போக்க என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்றத இந்த மூலமாக எனக்கு தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாழ்க்கையில் இந்த மூணு விதமான வழிகளை நம்ம இன்றைக்கே ஃபாலோ பண்ணுறோம் நானும் ஒரு சில வழிகளை இன்னையிலேருந்து ஃபாலோ பண்ணலான் இருக்கேன் ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை செயல்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி பாதை நமக்கு நல்லபடியாக தெரியும் இன்னைக்கு என்ன ஆகிட்டு இருக்குன்னா பாதைகள் வந்து மறைக்கப்பட்டு இருக்குது பாவத்தின் காரணமாக சாபத்தின் காரணமாக பாவம் சாபம் இதனால தான் நம்ம பாதைகள் நிறைய இருக்கு மறைக்கப்பட்ட பகுதியை நம்ம கண்ணு திறந்து பார்க்கணும் அதில் நிறைய தடைகள் இருக்கு அந்த தடைகளை அகற்றணும் முதல் வேலை தடைகள் அகற்றினா மறைக்கப்பட்ட பகுதி அப்படின்றது தெரியும் அதுக்கப்புறமா நம்ம வாழ்க்கையில் அந்த பகுதியில் நம்ம வந்து நல்லபடியாக ட்ராவல் பண்ணலாம் ஸோ இதுதான் நான் நான் கிட்டே இருந்து அந்த சச்சரிதம்புக்கில் இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயங்கள் நான் அடிக்கடி என்னை பற்றி ஒரு பியூரிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பேன் நம்ம சரியாக போகிறோமா எங்கேயாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா சரியான பாதையில் போனோம் அப்படின்னா ஓகே இல்லை கொஞ்சம் பாதையை மாற்றணும் இதே பாதையில் போனோம் அப்படின்னா வாழ்க்கை பிரச்சனை ஆகிடும் பிரச்சனை ஆகிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான ஒரு காலத்துக்கு கொண்டு போயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு ஒரு அவேர்னஸ் நமக்குள்ளே வந்துடுது அவேனஸ் வர்றது நமக்கு ரொம்ப நல்லது இதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா வாழ்க்கை தடம் மாறி போய்டும் நிறைய பேரோட வாழ்க்கை தடமாறினதுக்கு காரணமே தன்னை பற்றி ஒரு உணர்வே இல்லாத அளவுக்கு நம்ம போயிடுறோம் வெளியில் இருக்கிற காயம் ரத்தம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம் ரத்தத்தை நிறுத்துறதுக்கு போராடுறோமா இல்லையா ஹாஸ்பிட்டல் போகிறோம் இல்லையா ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒன்று வச்சு ஈரம ஈரமான துணியை வச்சு கட்டிக்கிறோம் ஸோ இத்தனை வழிகள் பண்றோம் சோ மனசுல இருக்கக்கூடிய டைவர்ஷன்ஸ் வந்து போகுதுன்னும் போது அதை நம்ம கண்டுக்காம விடுறது உடம்புல வந்து காயம் பட்டுச்சுன்னா அந்த ரத்தம் போகிறத தடுத்து நிறுத்தாத மாதிரி ரத்தம் தொடர்ந்து போனால் என்ன ஆகும் உடம்பு பலகீனமாகும் சில இடத்துல அந்த இடமே வீணாக போயிடும் ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் மனசை சரி பண்ணாமல் அப்போ அந்த மனசை இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நம்ம சரி பண்ணியிருந்தோம் அப்படின்னா யார் மேலேயும் எந்த விதமான பழியும் இல்லாமல் நம்ம நல்லபடியாக வாழ்ந்திருக்கலாம் மிகப்பெரிய லட்சியத்தை நம்ம அடைஞ்சிருக்கலாம் எதிர்காலமும் நமக்கு ரொம்ப சிறப்பாகவே கிடச்சிருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை தேவர்கள் போற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்திருக்கலாம் நல்ல தேவர்கள் எல்லாம் நம்மளை சுற்றி நின்று நமக்கு வாழ்க்கையில் இன்னமும் உற்சாகப்படுத்தியிருக்கலாம் கவலைகள் மறந்திருக்கலாம் துன்பங்கள் மறந்திருக்கலாம் தோல்விகளை தாண்டி வெற்றிகளை நம்ம சந்திச்சிருக்கலாம் ஆக மொத்தம் சந்தோஷமான எதிர்காலத்தை நம்ம அமைச்சிருக்கலாம் இந்த சந்தோஷமான எதிர்காலத்தை நம்ம தான் அமைச்சிக்கணுமே தவிர மற்றவங்க அமைச்சு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து நம்ம உட்காந்துருந்தோம் இல்லையா அது கூட காணாமல் போகும் இந்த மாதிரியான மனநிலைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து அதை சாதிச்சா போதும் வாழ்க்கையில் நல்லபடியான ஒரு இடத்துக்கு நம்ம போகலாம் நம்ம பயணம் வந்து மிகப்பெரிய பயணம் அந்த பயணம் கலைப்பில்லாமல் போனால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்போ அந்த பயணம் கலைப்பில்லாமல் போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம மனசு உற்சாகமாக இருக்கணும் நம்ம நினச்சதை சாப்பிட்டா மட்டும் பற்றாது நம்ம நினச்சது கிடைச்சா மட்டும் பற்றாது அதை தாண்டி மனசில் உற்சாகம் இருக்கணும் நாலு நாள் சாப்பிடலைன்னா கூட மனசில் உற்சாகம் இருந்தால் தான் நாலு நாள் ஃபுல்லாக சாப்பிட்டு மனசில் உற்சாகம் இல்லை அப்படின்னா அந்த பயணமே ரொம்ப களைப்பாகிடும் அதிகமாக சாப்பிட்டாலும் பிரச்சனை சாப்பிடணும் பிரச்சனைன்ற மாதிரி ஒரு மீடியமாக நம்ம இருக்கிறது தான் வாழ்க்கையில் ரொம்ப நல்லது எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணுங்க இது என்னால் வரலை வெற்றி மட்டும் நம்மளால் வந்ததுன்ற மாதிரியும் தோல்விகள் என்னால் வரவே இல்லை அப்படின்னு பண்ணுறதுந்தான் இங்கே வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்ஸாக போயிட்டுருக்குது அதை எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தால் தானே நம்ம திறமையான ஒரு மனுஷனை உருவாக்க முடியும் நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது எல்லா திறமையும் நம்மக்கிட்ட இருக்குது அதற்கு உண்டான வழிகளும் நம்மக்கிட்ட இருக்குது அதற்கு உண்டான மனிதர்களையும் சாயப்பாக உருவாக்கி தருவாங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய குறைகளை உணருங்க நீங்கள் பண்ண பாவத்துக்கும் மன்னிப்பு கேளுங்க அப்போ சாபம் நீங்கி வரமான ஒரு வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கைய மாற்றி தர வேண்டிய பொறுப்பு சாய்பாக்கு இருக்குதுன்றதை நம்புங்க நம்முடைய குழந்தைங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டிய பொறுப்பு அம்மா அப்பாவுக்கு இருக்குது ஸோ கடவுளுக்கு இருக்காதா என்ன எதிர்கேள்விகள் கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீரும் ஆனால் எதிர்கேள்விகள் மனுஷங்கிட்ட கேட்குறதால தான் பிரச்சனைகள் அதிகமாகுது தெய்வத்துக்கிட்ட கேளுங்க தெய்வத்துக்கிட்ட கேள்விகள் கேட்குறது தெய்வத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அது பாசிட்டிவான விஷயங்களாக கேளுங்கள் நீ என்ன என்னை காப்பாற்றாமல் போயிடுவியா நான் உன் குழந்தை இல்லாமல் போயிடுவேண்ணா நீ காப்பாற்றுவ அப்படின்னு கேளுங்கள் அதுதான் கேள்விக்கும் பதிலுக்கும் உங்களுக்கே வந்துடும் அந்த மாதிரியான கேள்விகள் தான் நான் கேட்பேன் என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் சரி ஏன் உன் குழந்த நான் எனக்கு என்ன வாழ்க்கை வந்து கொடுக்காமல் போயிடுவியா தான் நான் கேட்பேன் அந்த கேட்கும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே வந்துடும் ஸோ வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து நம்ம வாழ்க்கையே இருக்கக்கூடிய சாபமே வரமானது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க சாபம் என்றைக்கும் சாபமாக இருக்காது அதை புரிஞ்சு வாழ்க்கையில் நடந்தோம் அப்படின்னா சாபம் கூட வரமாக சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன் ஜெய் சாய்ராம்